Hi friends, welcome to Nanjil Cafe. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா இன்ஸ்டன்ட்டா செய்யக்கூடிய தோசை ரெசிபி தான் பார்க்க போறோம். நம்ம வீட்ல இட்லி மாவு ஆட்டல தோசை மாவு ஆட்டலனா இத இன்ஸ்டன்ட்டா நீங்க செஞ்சு கொடுக்கலாம். எப்படி பண்றது அப்படிங்கறத வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். இன்ஸ்டன்ட் தோசை பண்றதுக்காக வீட்ல நாம நார்மலா சாப்பாடுக்கு யூஸ் பண்ணுவோம்ல அந்த புழுங்கல் அரிசில 1 கப் அளவு எடுத்து வச்சிருக்கேன். 1/2 கப் அளவுக்கு உளுந்தம் பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். இந்த ரெண்டையுமே நல்லா கழுவிட்டு 1 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். 1 மணி நேரம் நல்லா ஊறி இருக்கு. நம்ம சாப்பாடுக்கு எடுக்கக்கூடிய அரிசின்றதனால 1 மணி நேரத்திலே நல்லா ஊறிடும். தோசை மாவு கூட அரைக்கிறதுக்காக 2 மீடியம் சைஸ் கேரட்டை இந்த மாதிரி சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன். இத இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கேரட் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து அரிசியை 2 பேட்சா அரைக்க போறோம். அதனால ஃபர்ஸ்ட் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். 2 வரமிளகாவை இந்த மாதிரி பிச்சு போட்டுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏத்த மாதிரி வரமிளகு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் போல ஜீரகம், கொஞ்சமா கறிவேப்பிலை இலைகள், ஒரு சின்ன துண்டு இஞ்சி. இனி நம்ம ஏற்கனவே ஊற வச்சு வச்சிருக்கோம்ல அந்த அரிசியையும் உளுந்தம் பருப்பையும் இது கூட சேர்த்துக்கலாம். இனி இத நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துட்டு வரலாம். செகண்ட் டைம் அரைப்போம்ல அப்போ மீதி இருக்கக்கூடிய கேரட்டையும் மீதி இருக்கக்கூடிய ஊற வச்ச அரிசி உளுந்தம் பருப்பையும் சேர்த்து அரைச்சுக்கிட்டா போதும். வரமிளகா ஜீரகம் இது எதுவுமே சேர்க்க வேண்டாம். இனி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது இன்ஸ்டன்ட் தோசை அப்படின்றதுனால அரைச்ச உடனே நம்ம தோசையா சுட்டுக்கலாம். புளிக்க வைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. பாருங்க மாவு நல்லா ரெடி ஆயிடுச்சு. மாவு வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி இருக்கணும் அப்படின்லாம் இல்லை. நீங்கள் அந்த கரண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் திருத்திரன் இருக்குல்ல, நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி இருந்தாலும் போதும், நல்லா மொறு மொறுன்னு நல்லா தான் இருக்கும். இனி நம்ம தோசையாக சுட்டுடலாம். தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு கல் சூடானதுக்கு அப்புறமா மாவு ஊற்றிக்கலாம். மாவு தண்ணியாக இருக்கக்கூடாது, இந்த அளவு தான் இருக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், நல்லா மொறு மொறுன்னு வரும். இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இனி இதில் நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட நெய் இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு, இனி அடுத்த பக்கம் மாற்றி போட்டுக்கலாம். இந்த தோசை ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும். உங்கள் வீட்டில் வந்து தோசை மாவு ஆட்டி வைக்கல, இட்லி மாவு ஆட்டி வைக்கல அப்படின்னா நீங்கள் ஈஸியாகவே இந்த தோசையை இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு சாப்பிடலாம். பாருங்கள் எவ்வளவு மொறு மொறுன்னு இருக்குன்னு. இதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய எல்லா மாவையுமே தோசையாக சுட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த தோசையை வந்து நீங்கள் உடனே சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆறுறதுக்கு முன்னாடி சூடாக இருக்கும் போதே சாப்பிட்ருங்க. ஏன்னா நம்ம புளிக்க வைக்கல. ரொம்பவே கிறிஸ்பியாகவும் மொறு மொறுன்னு இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்போவுமே ஒரே மாதிரி தோசை இட்லி இந்த மாதிரி சுடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி மாற்றி மாற்றி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வீட்டில் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நஞ்சில் கஃபேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இனி ஒரு நல்ல ரெசிபியோடு மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய், டேக் கேர்.